தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் வீடுகள் மற்றும் கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் சூளை வாய்க்கால் கிராமத்தைச் சேர்ந்த வேங்கையன் பஞ்சாயத்து தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருந்தார் வேங்கையனுக்கு பதினைந்து ஆண்டுகளாக ஊர் தலைவராக இருந்த சூசையப்பனுக்கும் பதவி காரணம் பகை வளர்ந்துள்ளது நேற்று மாலை இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் உருட்டக்கட்டைகளாலும் கற்களை வீசியும் தாக்கிக் கொண்டதில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் ஐந்து வீடுகள் கார் ஆகியவை அடித்து நொறுக்கப்பட்டது நிகழ்விடத்திற்கு விரைந்த போலீசார் பஞ்சாயத்து தலைவர் வேங்கையின் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனால் தலைவரை விடுவிக்க கோரி கிராம மக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இருதரப்பு மோதல் மேலும் தீவிரமாகலாம் என்பதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்